நாலு மாடும் ஒரு புலியும். ஒரு ஊர்ல நாலு மாடு ரொம்பவே ஒட்டுமையா இருந்துச்சாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்பவே ஜாலியா பேசி அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போய் எல்லா பொருளையுமே ஷேர் பண்ணி சிரிச்சு பேசிக்குமா. ஏதாவது ஒரு மிருகம் அந்த சாப்பிட்லான்னு வந்துச்சுன்னா அந்த நாலு மாட்டையும் போட்டு பயந்து ஓடி போயிடுமா. ஒரு நாள் இந்த நாலு மாடும் புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இதை ஒரு புலி பார்த்துடுமா. இந்த புலி என்ன நினைக்குமா, ஐ செம்மையாக இருக்கே இந்த மாடை பார்க்க, நம்ம இப்போயே இதை வேட்டையாடி சாப்பிடணும், வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த நாலு மாடு என்ன பண்ணிச்சான், அதை வந்து முட்டி காலால் எட்டி உதச்சி தள்ளியே விட்டுடுச்சான். ஒரு நாள் இந்த நாலு மாடும் நாத அழகு நாத அழகுன்னு சொல்லி முட்டிக்கிச்சான். நீ என்கிட்ட பேசாத, இனிமேல் போ, நான் ஏன் உங்ககிட்ட பேச போகிறேன், நீ என்கிட்ட பேச, நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், நானும் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இவங்க நாலு பேரை சண்டை போட்டுக்கிறத பார்த்து இந்த புலி பார்த்துடுச்சான். இந்த புலி என்ன நினச்சிருந்தா, இப்பயா நம்ம இதை சாப்பிடலாம், அப்படி இதை சாப்பிட்ற வெடி விட ஓடி வந்து பாஞ்சி சாக்கடிச்சு சாப்பிட்டுச்சான். ஒரு மாடு தப்பிச்சு குடு குடு குடுன்னு ஓடி ஒரு குகைக்குள்ள ஓடி போயிடுச்சான். ஆனால் அந்த புலி அதை விடவே இல்லையா, பின்னாடே துரத்திட்டு வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சான். பாடம் இதனால தான் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணுன்றது. ஒற்றுமையாக இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா. பை குட்டீஸ், இதோட நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பை.